ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கவங்களும் எனக்கு தெரியும், எவ்வளவு பஞ்சாயத்துல இருக்காங்க தெரியுமா, ஐ நோ தம் வெரி வெல். 100 கோடி 200 கோடி சொத்து வச்சிருக்கவங்களுக்கு ஃபேமிலியில அவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, சால்வ் பண்ண முடியல. பொண்டாட்டி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, காசு கொடுத்த இடத்துல வரமாட்டேங்குது, ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது, காசை வாங்கிட்டு கேஸை போட்டு விட்டுறானுங்க. இவர் காரணமே இல்லாம கேஸ் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு சாட்சி கெழுத்து போட போனதுக்கு வருஷ கணக்குல வச்சு செய்யறாங்க. அந்த அந்த மொத்த பில்டிங் அந்த அந்த ஸ்கூல் பில்டிங்கே எழுதி வாங்கிட்டாங்க. ஒரே கையெழுத்து தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நண்பனை நம்பி போட்ட ஒரே கையெழுத்து. இன்னைக்கு 2500 வாடகையில் இருக்காங்க. உலகம் அப்படி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் எப்ப நடக்கும் உங்களே அறியாம எப்ப மாட்டுவீங்கன்னா, நீங்க எப்ப இன்னொருத்தனை மதிக்காம அடுத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நான் தான் அகங்காரத்துல இருக்கும் போது இந்த பஞ்சாயத்து எல்லாம் இழுப்பீங்க. எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. எப்பயுமே உங்களோட கோர்ல நான் அன்பு காட்டணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருக்கணும், வள்ளலார் சொன்னது போல நான் இருக்கணும், உயர்ந்த ஞானத்தை அடையணும் அப்படின்ற தன்மையில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க பிரகாசம் ஆவீங்க, ஆன்ம பிரகாசம் அடையும். அது வரைக்கும் அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வள்ளலார் வந்து எப்ப பார்த்தாலும் அன்பாயிரு 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 அன்பாயிருன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன, என்ன ரீசனாலும் சொல்றாரு வள்ளலார் சொல்லுங்க, யோசிங்க. வள்ளலார் என்ன காரணத்தினால், என்ன காரணத்திற்காக அன்பாக இரு அப்படின்னு சொல்றாரு? நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கள்ளம் கபடமற்ற தன்மையோடு அன்பாக இருக்கும் போது உங்களது ஒவ்வொரு செல்ஸும் அருளா மாறுங்கிறார். அருள்னா என்ன, பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லாத ஒரு பொருள். அப்ப அந்த பிரகாசம் லைட் பார்ட்டிகல்ஸா மாறும் போது நீங்களே ஒளிவுடலா மாறிடுவீங்க. அதான் கான்செப்ட். அதுக்கு ஆன்மா உருக்கம் அடையணும். எப்போ உருக்கம் அடையணும், கதறணும், அழுதா மட்டும்தான் ஆன்மா உருகும், இல்லைன்னா உழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப தெரியுமா அவன் அழுவான், தன்னை தன் தோல்வியை ஒத்துக்கும் போது அழுவான், இல்ல வலி அதிகமா இருக்கும் போது அழுவான், அப்படி இல்லைன்னா உண்மையை உணரும் போது அழுவான், அப்படி இல்லைன்னா கர்மாவை கழிக்கும் போது அழுவான். இதுல எது நிகழ்ந்தாலும் நல்லதுக்கு தான். ஈகோ டிசால்வ் ஆகும். வென்எவர் யூ கிரை யுவர் ஈகோ வில் கெட் டிசால்வ். அழுகாதவன் எவனும் கிடையாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் தனக்கு தானே வச்சுக்கொள்ளக்கூடிய பிம்பம், எனக்குலாம் அழுகே வராது. நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் எங்க அப்பா இருந்த போல ரெண்டு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு வரல, அவ்வளவு கல்லுஞ்ச காரணமா இருந்தேன். இப்ப இப்படிதான் என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு எனக்கே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்படிலாம் இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு எப்படி மாத்தி விட்டாங்க பாருங்க. திங்க் பண்ணணும், யோசிக்கணும். சரி, வள்ளலார் அருளுடலாக மாறும், இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதெல்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஆன்மீகம். சரி, என்னோட சராசரி வாழ்க்கையில நான் ஏன் இவ்வளவு பிரச்சனையில அனுபவிக்கிறேன், அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ளே போய் ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ள. ஆன்மீகம்ன்றது என்னங்க, வாழ்ற வாழ்க்கையை எப்படி ஜாலியா வாழ்றதுன்னு கத்துக்கிறதுதான் ஆன்மீகம். மற்றபடி நீ ஆன்மீகம்னா ஏதோ பட்டையும் கொட்டையும் மாட்டிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு தெரியாது ஆன்மீகம்லாம் நினைக்க. ஆன்மீகம் என்பது ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். ஆன்மீகம்ன்றது என்ன, இந்த வாழ்க்கையை நான் கவனிக்க பழகிட்டேன், செயலை குறைச்சு கவனிக்க பழகிட்டேன்னா தேவையான செயல்களை மட்டும்தான் செய்வேன், உயர்ந்த கட்ட ஞானத்துக்கு போயிடுவேன். உயர்ந்த கட்ட ஞானத்துக்கு அதை விட்டு விட்டு நான் முட்டாள்தனமாக எது செய்தாலும் எனக்கு பிரச்சனை தான், எது செஞ்சாலும் பிரச்சனை தான். எப்போதும் ஒரு மனிதன் கவனிக்கும் தன்மையிலேயே இருக்க வேண்டும். ஏன் யோசிங்க, என்ன காரணம்னா சாட்சா தந்த பரபிரம்மமாகிய பரம்பொருள் என்ன பண்ணுது, கவனிக்கிற தன்மையில தான் இருக்கு. எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு, எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு. எது நிகழ்ந்தாலும் செயலை குறைத்து விட்டு அதை கவனிக்கக்கூடிய தன்மைக்கு சென்று விட்டீர்கள் என்றால் அனைத்தும் கிடைச்சிடும், அனைத்தும் கிடைச்சிடும். வாழ்க்கையே பரவச பெரும்ப நிலையா மாறிடும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. நீ அதுக்கு நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உடம்ப பண்ணிருக்கான் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உடம்ப பண்ணிருக்கான் பாருங்க. இன்னைக்குதாங்க மோட்டரு, பட் ஒரு இதயம்ன்ற ஒண்ணு என்ன அழகா படைச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் கரெக்டா சூப்பரா இந்த டைம் இப்படி போகணும், இவ்வளவு பம்ப் பண்ணணும், இவ்வளவு கவுண்ட் இருக்கணும், இவ்வளவு ரத்தம் போகணும், இவ்வளவு தமணிகள், இவ்வளவு சிறைகள், இதான் மைட்டோகாண்ட்ரியா, இதுதான் இதுதான் இப்படி இருக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் மைண்டை கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கானே, எப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மைண்டா இருப்பான்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட இன்ஜினியரிங் மைண்டா இருப்பான்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு நுரையீரல்,
எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆற்றல், உடலை வைத்து அனைத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு வேற. இந்த உடல்னால சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாதுங்கிறாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த உடல்னால என்னெல்லாம் முடியுன்றது அவங்களுக்கே தெரியல. அதான் பிரச்சனையே. நீங்க இந்த உடலம் மலம் தங்கக்கூடிய, மலம் கழிக்கக்கூடிய, சிறுநீரும் மலமும் இருக்கக்கூடிய இதுவா பாக்குறீங்க, உங்களுக்கு பிரச்சனையே அதுதான். என்றைக்கு நீங்க அந்த கால அந்த ஒரு சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் மேல வந்து இது எல்லாமே போய், ஆனா உடலுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. உடம்பார் அழியும் உயிரார் அழிவர்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பை நான் எப்படி பாதுகாக்கிறது நினைக்கும் போது என்ன தெரியுமா ஆகும், சாப்பாட்டுல கவனம் வந்துடும், உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும். ஏன், எந்த எண்ணெய் ஊத்துறீங்கன்னு பாப்பீங்க. அது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தானா, செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் தானா, இல்ல வேற ஏதாவது பிராண்டா, அது பெட்ரோலியத்தின் கழிவுகளா, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட போறீங்கன்னா அது நல்லதான் செக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா இவ்வளவு சாப்பிட்டா நல்லதான் செக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்துலயும் அடுத்து உங்களுக்கு தன்னை சீரமைத்து கொள்ள உங்களோட மைண்ட் எல்லாத்துலயும் விழிப்புணர்வா இருக்க எல்லா பாயிண்டையும் பிடிச்சிருவீங்க. அப்ப நீங்களே குருவா மாறிடுவீங்க, யாரும் தேவையில்ல உங்களுக்கு. அதனாலதான் சொன்னாங்க, when the teacher is ready the teacher appears. எப்படி, when the student is ready the teacher appears, at the same time when the student is truly ready the teacher disappears ன்றாங்க. மாணவன் தயார் என்றால் குரு வந்து விடுவார், மாணவன் உண்மையாகவே தயாராகி விட்டான் என்றால் குரு மறைந்து விடுவார். ஏன், அவனே குருவா மாறிடுவான். அதனாலதான் ஒரு உரையில ரெண்டு வால் வச்சுக்கிறதுல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், எந்த கதைனா இந்த குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் அப்படின்ற கதை ஒண்ணு சொல்றேன். அந்த கதையை சொல்லிட்டு இந்த ரமணருக்கு நடந்த கதையும் சொல்றேன். இது ரெண்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி புரியும். இந்த ஒரு குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் கதை என்ன மேட்டர் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சீடர், நல்லா கவனிக்கணும். சீடர் வந்து குரு கிட்ட, குருவே உங்ககிட்ட தான் இருப்பேன், எப்பயுமே நான் இங்கே தான் இருப்பேன், உங்ககிட்ட தான் எல்லா கலைகளும் விதைகளும் கற்றுக்கணும்னு, சரி இரு அப்படி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. ஒரு காலகட்ட வரைக்கும் திருவண்ணாமலையில் இருந்தாங்க அவங்க, தமிழ் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வாமிட் பண்ணுறார். வாமிட் பண்ணி இது யார் காலையும் படாத இடத்துல போய் ஊற்றிட்டு வா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். சரி, நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, பதில் சொல்லுங்கள் பார்ப்போம், நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு குருநாதரும் உங்ககிட்ட சொல்றாரு, எப்பா நான் வாமிட் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அவன் கையில வாங்கிடுறாப்புல, கையில வாங்கினோடனே அவர் என்ன கேட்கிறாப்புல, என்ன கேட்கிறாப்புல, யார் காலிலையும் படாத இடத்துல ஊத்திட்டு வந்துரு. அப்ப என்ன தோணும், நீங்க என்ன பண்ணுவீங்க, வெரி குட். அவர் என்ன பண்ணாருன்னா, குடிச்சிட்டாரு வாந்திய, யார் காலையும் படல குருஜி, குடிச்சிட்டேன்னாரு. அவன் மிரண்டே போயிட்டார். குருநாதரே அசத்தி இருக்காரு பாருங்க, அவர் ஆளே ஒரு டைப்பா இருக்கானே, டிஃப்ரெண்டா இருக்கானே. ஆரம்ப கட்டத்தில் இவனை கரெக்டா கொஞ்சம் நோட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாள் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணி இருந்திருக்கிறார் அந்த சீடரு, அவர் முன்னாடியே தான் சும்மா கை இப்படி முன்னாடி இப்படிதான் அணைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். குரு கேட்கிறாரா, என்னடா பண்ற அப்படின்னு. இல்ல சாமி, ஏதோ சிதம்பரம் கோயில்ல போன ஒருத்தவங்களோட சேலையில விளக்குல தீ பிடிச்சி எரியுது, எனக்கு அது தெரியுது, இங்க இருந்தே அணைச்சுக்கிட்டு இருக்கேன், அணைஞ்சிருச்சு அப்படின்னாரா. பார்த்தாரு அவரு, டேய், சிதம்பரம் கோயில் எரியக்கூடிய சேலை இங்க இருந்து அணைக்கிறியா, நீ முதல்ல கிளம்பு, இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூட, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி விளக்கி விட்டாரு. இதுல உங்களுக்கு என்ன புரியுது, ஞானம் என்பது ஒன்றுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா புரியும். ஒரு கட்டத்துக்கு மேல சீடன் என்பவன் குருவாகி விட்டான் என்றால் குருமார்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா இவங்க ஞானம் வேறமா இருக்கு, அவங்க ஞானம் வேறமா இருக்கு, அதனாலதான் விலக்கி விட்டுறது. இந்த நாய் மற்ற விலங்குகள் எப்படி தன்னோட குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தோடனே அனுப்பி விட்டுருதோ அதே போன்று, அதே போன்றுதான் குருமார்கள் என்பவர்கள் அனுப்பி வைத்து விடுவார்கள். இதுதான் உண்மை.